குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இது எஸ் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய 10 கேள்விகளையும் பதில்களையும் பார்க்கலாம். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின்படி தகவல்களை பெறுவதற்கான கால வரம்பு எத்தனை நாட்கள் பார்த்தீங்கன்னா 30 நாட்கள். இந்தியாவில் தேசிய கொடியை வடிவமைத்த யாருடைய 146வது பிறந்த நாளை குறிக்கும் வகையில் இந்திய அரசு சிறப்பு அஞ்சல் தலையை வெளியிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விங்கலி வெங்கையா. உலகில் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையம் எந்த மாவட்டத்தில் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். ஒளியின் திசை வேகம் எந்த இடத்தில் பெருமமாக உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிடத்தில். பாலிகார்பனேட் பிசி மற்றும் அக்ரிலோ நைட்ரைல் பியூட்டாடைன் ஸ்ட்ரைன் ஏபி மூலம் தயாரிக்கப்படும் நெகிழியானது எந்த குறியீடுடைய ரெசினால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா 7. 1% அயோடோஃபார்ம் எதனாலாக பயன்படுகிறது பார்த்தீங்கன்னா குறை தடுப்பானாக பயன்படுகிறது. சிட்ரஸ் வகை பழங்களை உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் ஸ்கர்வி நோயை குணப்படுத்த முடியும் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் லிண்ட். உலக அமைவிடத்தை கண்டறியும் தொகுதியில் ஜிபிஎஸ் பயன்படுத்தப்படும் செயற்கை கோள்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 24. கடலடி மலைத்தொடர் உருவாக காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புவித்தட்டுக்கள் விலகுதல். மேயரின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள். இன்னைக்கு இந்த 10 கேள்விகளை படித்து நீங்கள் எல்லாரும் பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே போல் உங்களுக்கு தினமும் எங்களுடைய சேனல்லேருந்து 10 கேள்வி பதிலை படிக்கணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் போய் சேரணும்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.